1945 சாலிவாகனன் படப்பிடிப்பு. அந்த படத்தில் ஹீரோ கதாநாயகன் ரஞ்சன் வாள் பயிற்சியில் வாள் சண்டையில் மிக பெரும் பிரபலம் பெயரை பெற்றவர். அந்த படத்தின் வில்லன் எம்ஜி ராம்சந்தர், ஆம் நமதுடைய மக்கள் திலகம் எம்ஜிஆர். படப்பிடிப்பு துவங்கி நடைபெற்ற நாளிலிருந்து ரஞ்சனுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் வாட்சண்டை மிக தீவிரமாக நடைபெற்றது. ரஞ்சன் அவர்கள் வடநாட்டு சண்டை பயிற்சியாளரோடு சேர்ந்து கொண்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு காயங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். முறை தவறி ஆட்டத்தை துவங்கி கொண்டிருந்தார். எம்ஜிஆர் அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார். வில்லனாக நடித்து கொண்டிருக்கிறோம், இதில் நாம் ஏதேனும் அதிகபட்சமாக செய்தால் நம்மளுடைய வாய்ப்பு பறிபோகும் என்ற நிலை, பரிதாப நிலையில் இருந்தார் எம்ஜி ராமச்சந்திரன். இருந்தாலும் கூட தன்மானம் இடம் கொடுக்காமல் அவரும் வாட்பயிற்சியில் வீரர் அல்லவா, மிகச் சாதுரியமாக ரஞ்சனின் எதிர்ப்புகளை சமாளித்தார். அவர் இரண்டு காயங்களை எம்ஜிஆருக்கு ஏற்படுத்தினால் எம்ஜிஆர் அவருக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்தினார். இதை பார்த்து வேதனையடைந்த எம்ஜிஆரின் நிலை அறிந்து இறங்கிய இன்னொரு சண்டை பயிற்சியாளர் துணை நடிகர் எம்ஜிஆரை அணுகி சொன்னார், கவலைப்படாதீர்கள், நீங்கள் ஒரு காலத்தில் மிகப்பெரிய இடத்தை அடைவீர்கள், அப்பொழுது நான் படம் தயாரிக்க உங்களிடம் வருவேன், எனக்கு மறுக்காமல் நீங்கள் கால்ஷீட் தர வேண்டும் என்று கேட்டார். எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த நிலையில் புன்முறுவல் வந்தது, ஆறுதல் அடைந்தார். அந்த நண்பரை கட்டி தழுவிக்கொண்டார். ஆம், அவர் எம்ஜிஆரை வைத்து 16 படங்களுக்கு மேல் எடுத்தார். எல்லாமே வெற்றி படங்கள். எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தார் அந்த நண்பர். யார் தெரியுமா? தேவர் ஃபிலிம்ஸ் அதிபர் சாண்டோ சின்னப்பா தேவர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.